அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். அண்ணா வணக்கம்ண்ணா, என் பேர் சேது, நான் சென்னையில பேசுறேன். உங்களுக்கு பெரிய மிகப்பெரிய நன்றி நான் உங்களை சொல்லிக்கிறேன்ண்ணா. உங்க வீடியோவும் பாக்குறேன், மகாவிஷ்ணனவும் பாக்குறேன். அவங்க நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்துமே ஒரு வாழ்க்கைனா ஒரு நல்ல புரிதல் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு இப்ப புரியுது. எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா எனக்கு புரிய வருது. கண்டிப்பா நான் மக்களுக்கு கண்டிப்பா நான் சேவை செய்வேண்ணா, கண்டிப்பா நான் அன்னதானம் பண்ணுவேண்ணா. என்னோட ட்ரீமாவே நான் அதை நான் ஏத்துக்கிட்டேன். நான் வந்துட்டு எவ்வளவு எவ்வளவு நான் சம்பாதிக்கணும் கண்டிப்பா இல்ல பாதி அன்னதானம் பண்றது நம்ம முடிவு பண்ணிட்டேன் நானு. ரொம்ப நன்றிண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். இந்த யோக பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பலருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு எப்பொழுது அந்த இறை தரிசனம் கிடைக்கும், எனக்கு எப்போ அந்த சிவ தரிசனம், எப்போ எனக்கு அந்த சிவ அனுபவம் கிடைக்கும் அப்படின்ற கேள்வி பல பேருக்கு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த சிவ அனுபவம், சிவ தரிசனம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், எது வேணால் செய்யுங்க, வள்ளலார் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நீங்கள் யோகம் பண்ணுங்கள், நீங்கள் வந்து என்ன வேணால் எந்த முறையில் வேணால் நீங்கள் வந்து இறைவனை பாருங்கள், அது பிரச்சனையே கிடையாது. பட் அதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கிறத தாண்டி உங்களுக்கு ஈஸியாக ஒரு வழிமுறை சொல்கிறது என்ன அப்படின்னா, அன்பாக இருங்கள். நீங்கள் மற்ற உயிர்கள் மேலே காட்டக்கூடிய இந்த ஜீவகாருண்யம் தான் அவர் முக்கியமாக சொல்கிறார். அப்போது வள்ளலாரை என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு இந்த ஐந்தொழில்களும் புரியக்கூடிய ஆற்றல் எனக்கு இறைவன் கொடுத்துட்டாருன்னு சொல்லி அந்த திருவருப்பால் சொல்கிறாரு. எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாரு. என்னை வந்து படைக்கக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், காக்கக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், அழிக்கக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், மறைத்தலாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு கொடுத்துட்டாரு. எப்படி கிடைச்சது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை உடைக்கிறாரு. நான் அன்பாக இருந்த ஒரே ஒரு விஷயம்தான், மற்ற உயிர்கள் மேல் நான் காட்டக்கூடிய, நான் காட்டிய அன்பு எனக்கு இந்த சிவ அனுபவத்தையும் இந்த இறைவன் எனக்கு இந்த தொழில்களை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வள்ளலார் வந்து சொல்றார். அப்போ வள்ளலார் ஐயா மட்டும்தான் இந்த விஷயங்களை சொல்றாரா அப்படின்னா, பல மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம், நீங்க இறைவன் அடையிறதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்ப ஏன் வந்து வள்ளலார் ஐயா வந்து அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வந்து அவ்வளோ பெருசா பேசினாரு புரியும். ஏன் அன்னதானம் போடுங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா, இந்த அன்னதானம் நீங்க இடும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க, அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் மலர ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த அன்பு மலர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அது அருளாக மாறுகிறது. அப்போ அந்த அன்பு அருளாக மாறுது. அந்த அருள் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சிவ அனுபவம், அந்த சிவ தரிசனத்துக்கு உதவி புரியுது. அன்பு டு அருள், அந்த அருள் என்ன பண்ணுது அப்படின்னா, சிவ தரிசனத்துக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்றாரு. அப்ப நீங்க இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தயவு காட்ட வேண்டியதுதான் மிக 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ வள்ளலார் ஐயா இதை சொல்லிட்டாரு. வேற யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, விவேகானந்தர் ஐயா வந்து அழகா கேட்கிறாரு, உள்ளும் புறமும் அன்பா இருக்க தவம் ஏன் உனக்கு. நல்லா புரிஞ்சுங்க, உள்ளும் புறமும் அன்பா இருக்க தவம் ஏன் உனக்கு, உள்ளும் புறமும் அன்பே இல்லை தவம் ஏன் உனக்கு. அப்போ உள்ளும் புறமும் அன்பா இருக்கிற உனக்கு எதுக்கு தவம், அப்ப நீ அன்பா இருந்த அப்படின்னா தவமே தேவையில்லை. உள்ளும் புறமும் அன்பே இல்லை தவம் ஏன் உனக்கு, உள்ள அன்பே இல்லை வெளியும் நீ அன்பு காட்டல அப்படின்னா தவம் எதுக்கு, ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நீ தவம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அன்புன்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அவர் அடிப்படையாக சொல்கிறார். மற்ற எல்லா மகன்களும் அதான் அடிப்படையா சொல்றாங்க. அதே மாதிரி பாரதியார் ஐயா என்ன சொல்றாரு, அன்பில் சிறந்த தவம் இல்லை அப்படின்றாரு. அப்ப அவரும் அந்த அன்புக்கு அந்த தவத்தை வந்து ஒப்பிடுறாரு. அப்போ நீங்க அன்பு செலுத்திட்டீங்கனாலே தவமே தேவையில்லைன்றாங்க. அப்ப திருமந்திரத்துல இதே மாதிரி ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று இருக்கும், இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பாடல் ஒன்று சூப்பரா இருக்கும். அது என்ன பாடல் அப்படின்னா, படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியின், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே அப்படின்றாரு. இதுக்கு அழகா வாரியார் சாமி ஒரு கதை ஒன்று சொல்லுவாரு. ஒருத்தரோட கனவுல முருகப்பெருமான் தோன்றி என்ன கேட்கிறாருனா, எனக்கு ஒரு வாழைப்பழ தார் ஒன்று கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு இந்த மாதிரி முருகரே வந்து கனவுல கேட்டாருன்ட்டு அவரோட தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழை தாரை அறுத்து அங்க வேலை செய்யக்கூடிய நபர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, இதை கோயிலில் கொடுத்துரு, முருகரோட கோயிலில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. போகக்கூடிய அந்த வழியில் என்னாச்சு அப்படின்னா, ஒரு குழந்தை பசியால் அழுதுட்டுருக்கு. அழுதுட்டு இருக்கும்போது இந்த வேலை செய்யக்கூடிய அந்த நபர் அந்த வாழைத்தாரை எடுத்துகிட்டு போகிறார் இல்லையா, ஒரு பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டார். கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த வாழைத்தாரை கொண்டு போய், வாழைப்பழத்தை கொண்டு போய் கோயிலில் கொடுத்துட்டார். அடுத்த நாள் கனவுல வந்து, அன்றைக்கி நைட்டு கனவுல வந்து திரும்ப அந்த நபருக்கு வந்து காட்சி அளிக்கிறார் முருகர்.
அழிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா, எனக்கு நீ கொடுத்த பழம் முழுமையாக வரல, ஒரே ஒரு பழம் தான் கொடுத்து அமிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கனவுல தோன்றி சொன்னதுனால இவர் காலையில எந்திரிச்சு இந்த வேலை செய்யக்கூடிய நபர்கிட்ட கேட்கிறாரு, என்பா நேத்து உங்ககிட்ட ஒரு தார் முழுக்க தான் கொடுத்து விட்டேன், முழுமையா வரலன்னு சொல்லி இன்னைக்கு எனக்கு முருகர் வந்து கனவுல வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா மன்னிச்சிருங்க, போகக்கூடிய வழியில ஒரு குழந்தை அழுத்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாழைப்பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டேன், அந்த பசி ஆரட்டும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியும். இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்றதுக்குள்ளலாம் போவாதீங்க, இது இதோட கருத்து மட்டும் என்னன்றது எடுத்துங்க. அந்த குழந்தை அழுதுச்சுன்னு சொல்லி அவர் பிச்சு கொடுத்த அந்த ஒரே ஒரு வாழைப்பழம் தான் இறைவனிடம் போய் சென்று சேர்ந்திருக்குதுன்றாரு, மீதி எதுவுமே வரலன்றாரு. அப்போ கோயிலில் கொடுத்தது இறைவனுக்கு கொடுத்ததாவே கணக்கில்லை, அந்த குழந்தை அழுத குழந்தைக்கு பசி ஆடுறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தல, அதுதான் இறைவனிடம் போய் சேர்ந்திருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இதே உணர்த்தக்கூடியது தான் இப்போ நான் சொன்ன அந்த திருமந்திரம் பாடலும். நீங்க வெளியிருக்கக்கூடிய அந்த நபருக்கு நீங்க கொடுத்துட்டீங்க, வெளியில பசியில இருக்கக்கூடிய நபருக்கு நீங்க செயல் புரிஞ்சிட்டீங்க, அவங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க நடத்தி கொடுத்துட்டீங்க, அன்னதானம் போட்டீங்க, ஜீவகாரணியமா இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க கோயிலுக்கு போகணுன்ற அவசியமும் கிடையாது, நீங்க போய் இறைவனுக்கு செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு செஞ்சிட்டீங்கனாலே இறைவனுக்கு செஞ்சது தான். நீங்க அங்க போய் அந்த சிலை வழிபாடு நீங்க பண்றீங்க, அந்த சிலைகளுக்கு நீங்க சில விஷயங்கள் செய்யறதை தாண்டி இங்க அந்த உயிரோட இருக்கக்கூடிய அந்த நடமாடிட்டு இருக்கக்கூடிய அந்த பசியால் வாடக்கூடிய பல மனிதர்களுக்கு நீங்க செஞ்சீங்கனாலே நிச்சயமாக இறைவனிடம் போய் சேரும் சொல்லி திருமந்திரத்துல திருமூலரே சொல்றாரு. அப்போ ஒரு குழந்தை வந்து பசியால இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு தாயும் பசியால இருக்காங்கன்னு வச்சுப்போம், இந்த தாய்க்கு நீங்க உணவு கொடுக்கறத தாண்டி இந்த குழந்தைக்கு நீங்க உணவு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இந்த தாய்க்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த தாய்க்கு உணவு கிடைச்சிருந்தா கூட அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க, ஆனா தன்னோட குழந்தைக்கு உணவு கிடைச்சது அப்படின்னும் போது அந்த தாய் எந்த அளவுக்கு மகிழ்ந்திருப்பாளோ அதே மாதிரிதான் இறைவனும். அப்ப எப்போது இறைவன் சந்தோஷப்படுவார் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளாகிய எல்லா உயிரினங்களும், நல்லா நோட் பண்ணுங்க, எல்லா உயிரினங்களும், நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா உயிரினமும், எல்லா ஜீவராசிகளுக்கும் எப்பொழுது நீங்க உணவளிக்கிறீங்களோ, அதுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பண்ணி கொடுக்குறீங்களோ, அப்போது இறைவன் வந்து அவ்வளவு சந்தோஷப்படுவாராம். ஏன்னா தன்னோட பிள்ளைக்கு கிடைக்குதுன்ற சந்தோஷம் அந்த இறைவனுக்கு இருக்கும். எப்படி அந்த தாய்க்கு தன்னோட பிள்ளைக்கு கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்குதோ, அதே மாதிரியே இறைவனுக்கும் தன்னோட பிள்ளைக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அவர் அவ்வளவு சந்தோஷப்படுவார். அப்போ அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த இறை தரிசனம் என்பது கிட்டும், சிவ தரிசனம் என்பது கிட்டும். ஸோ அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜீவகாருண்யம் இஸ் தி கீ டு ரீச் காட் அப்படின்றத புரிஞ்சுங்க. ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.